श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 7th सब्जेक्ट फिजिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, 7th स्टैंडर्ड फिजिक्स चैप्टर 13 मोशन एंड टाइम। इन द प्रीवियस क्लास वी हैड ऑलरेडी डिस्कस अबाउट हाउ टू ड्रॉ ए टाइम डिस्टेंस ग्राफ इन ग्राफ पेपर एंड नाउ वी आर गोइंग टू सी what important points are to be kept in mind while choosing the most suitable scale for drawing a graph. So refer page number 154. So generally the choice of scales is not as simple as in the example given above. We may have to choose two different scales to represent the desired quantities on the x-axis and the y-axis. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்ன குவான்டிட்டி எந்த குவான்டிட்டிஸை நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கேல் அந்த ஸ்கேல்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த குவான்டிட்டிஸ் எந்த மாதிரி சூஸ் பண்ணுறது, ஸ்கேல் எந்த மாதிரி எடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட் அஸ் அகெயின் கன்சிடர் த மோஷன் ஆஃப் த பஸ் தட் டுக் பெக்லி அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டு த பிக்னிக். The distance covered and time taken by the bus are shown in table 13.5. So table 13.5 page number 151 la irukku. Odometer reading at different times of the journey in the tabular column refer pannikonga. The total distance covered by the bus is 80 km. So if we decide to choose a scale, 1 km is equal to 1 cm. So அந்த டேப்லர் காலமில் என்ன கொடுத்துருக்காங்க? சி திஸ் டேப்லர் காலம், ஓடோமீட்டர் ரீடிங் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் த ஜேர்னி. ஃபஸ்ட் காலம் டைம், செகண்ட் காலம் ஓடோமீட்டர் ரீடிங் அண்ட் தேர்ட் காலம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ டைம் 8 AM-ல ஓடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் இது டூ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்பீடோமீட்டரில் வெஹிக்கிள் எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத காட்டும். ஓடோமீட்டரில் இது வரைக்கும் அந்த வெஹிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஓடோமீட்டர் ரீடிங்கில் காட்டும். ஸோ 8 AM-ல ஓடோமீட்டர் ரீடிங் 36,540 km. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட், 8 AM தான் நமக்கு வந்து பஸ் வந்து கிளம்புது. ஸோ அந்த டைமில் எந்த டிஸ்டன்ஸு கவர் பண்ணியிருக்காது. ஸோ 0 km. அண்ட் 8:30 மினிட்ஸில் ஓடோமீட்டர் ரீடிங் பார்த்தீங்கன்னா 36,560 km. அப்போது முதல்ல 40 இருந்திருக்கு, அப்புறமா 20 km அதிகமாகிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எனது 20 km. ஆனால் ஓடோமீட்டர் ரீடிங்கில் 20 அப்படின்னு காட்டாது, ஆரம்பத்தில் உள்ளதை விட 20 கூடி இருக்குது. அப்போ 36,560. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ கூடி இருக்குது அப்படின்னா 20 km. அண்ட் 9 AM 36,580 km. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 40 km வந்து என்ன ஆயிருக்கு, ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ 9:30 வந்து 36,600 km. ஸோ 60 km. அண்ட் 10 AM 36,620 km. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 80 km என்ன பண்ணியிருக்கு, கவர் ஆயிருக்கு. இந்த டேப்லர் காலமை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். த டிஸ்டன்ஸ் கவர் பை த பஸ் இஸ் 80 km. இஃப் யூ டிசைட் டு சூஸ் எ ஸ்கேல், ஸோ நம்ம ஸ்கேல் சூஸ் பண்ணும்போது 80 km. ஸோ நம்மளோட கிராஃபில் த பாக்ஸ் வந்து 1 cm அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வி சூஸ் எ ஸ்கேல் 1 km இக்குவல் டு 1 cm. வி ஹாவ் டு ட்ரா அன் ஆக்சிஸ் ஆஃப் லென்த் 80 cm. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒன் பாக்ஸ் வந்து 1 cm. ஸோ 1 cm 1 km அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து 80 வர போட வேண்டியது வரும். ஸோ 80 பாக்ஸஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ 80 பாக்ஸஸ் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது, நாட் பாசிபிள். ஸோ கிராஃப் ஷீட் வந்து அவ்வளோ பெருசு நமக்கு இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் இருக்கிற பாக்ஸுக்குள்ளே நம்ம 80 வர கண்டிப்பாக கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கேலில் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ 1 cm இக்குவல் டு 1 km வைக்கிறதுக்கு பதிலாக 1 cm இக்குவல் டு 5 km ஆர் 10 km. ஸோ இல்லை 20 km கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அதர் ஹேண்ட் ஸ்கேல் 10 km இக்குவல் டு 1 cm வுட் ரெக்யூர் அன் ஆக்சிஸ் ஆஃப் லென்த் ஒன்லி 8 cm. ஸோ திஸ் ஸ்கேல் இஸ் குவாய்ட் கன்வீனியன்ட். ஹவவர் த கிராஃப் மே கவர் ஒன்லி அ ஸ்மால் பார்ட் ஆஃப் த கிராஃப் பேப்பர். சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் டு பி கெப்ட் இன் மைண்ட் வைல் சூஸிங் த மோஸ்ட் சூட்டபிள் ஸ்கேல் ஃபார் ட்ராயிங் எ கிராஃப் ஆர்.
ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் த லோயஸ்ட் வேல்யூ ஆஃப் ஈச் குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு குவான்டிட்டி, நமக்கு இப்போது இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் மினிட்ஸ் எதுலேருந்து எது வரை கொடுத்துருக்காங்க, 8:00 டென் ஓ கிளாக் வரை கொடுத்துருக்காங்க டைம். ஸோ கிலோமீட்டர் வந்து 80 கிலோமீட்டர் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லோயஸ்ட் குவான்டிட்டி வேல்யூ என்னது, ஹையஸ்ட் வேல்யூ என்னது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் த லோயஸ்ட் வேல்யூ ஆஃப் ஈச் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் த இன்டர்மீடியட் வேல்யூஸ் ஆஃப் ஈச் குவான்டிட்டி, ஸோ தட் வித் த ஸ்கேல் சூஸ் அண்ட் இட் இஸ் கன்வீனியன்ட் டு மார்க் த வேல்யூஸ் ஆன் த கிராஃப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கிராஃபில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டு யூட்டிலைஸ் த மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் த கிராஃப் பேப்பர் ஆன் விச் த கிராஃப் இஸ் டு பி ட்ரான். ஸோ இதில் வந்து 80 வரை கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம 10 எடுத்துருக்கோம், 1 cm இஸ் ஈக்வல் டு 10 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இதே இது டோட்டலாகவே 5 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு டேட்டாவே, 1, 2, 3, 4, 5. ஸோ அந்த 5 நம்ம கொடுத்துருக்காங்க, அப்போ போய் நம்ம வந்து 1 cm இஸ் ஈக்வல் டு 10 கிலோமீட்டர் எடுக்கக்கூடாது. அப்படி நம்ம எடுத்தோனாலும் கிராஃப் வரையலாம், ஆனால் ரொம்ப ஒரு பாக்ஸ்குள்ளேயே முடிஞ்சிடும் அந்த கிராஃப், அந்த பாயிண்ட்ஸ் வந்து, ஏன்னா 5 கிலோமீட்டர் தான் நம்ம இருக்குது. அதையே நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே நம்ம 1 cm சிக்கல் 10 கிலோமீட்டர் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த 10 லைனில் ஃபஸ்ட்டு 5 லைனில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ கிராஃப் வந்து நமக்கு தெளிவாக தெரியாது. நம்ம என்ன பண்ணணும்னா கிராஃபோட மேக்ஸிமம் போர்ஷனாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நமக்கு 1 cm சிக்கல் டு 1 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிராஃபில் வந்து ஓரளவு என்னாகும், கொஞ்சம் பெரிய கிராஃபாக வரும். ஸோ அதான் அந்த பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ யூட்டிலைஸ் த மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் த கிராஃப் பேப்பர் ஆன் விச் த கிராஃப் இஸ் டு பி ட்ரான். சப்போஸ் தட் வி ஹாவ் எ கிராஃப் பேப்பர் ஆஃப் சைஸ் 25 cm அண்ட் 25 cm. ஒன் ஆஃப் த ஸ்கேல்ஸ் விச் மீட்ஸ் த அபோவ் கண்டிஷன்ஸ் அண்ட் கேன் அக்காமடேட் த டேட்டா ஆஃப் டேபிள் 13.5 குட் பி. ஸோ சப்போஸ் கிராஃப் வந்து 25 cm × 25 cm இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் சிக்கல் டு 1 cm அண்ட் டைம் 6 minutes சிக்கல் டு 1 cm. ஸோ கேன் யூ நவு ட்ரா த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் த மோஷன் ஆஃப் த பஸ் இஸ் த கிராஃப் ட்ரான் பை யூ சிம்லர் டு தட் ஷோன் இன் ஃபிகர் 13.13. ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ் ப்ரொவைட் அ வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மோஷன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து நமக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ப்ரொவைட் எ வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மோஷன் வென் கம்பேர் டு த டேட்டா ப்ரெசன்ட் பை அ டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் 13.5 கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டிஸ்டன்ஸ் மூவ் பை த பஸ் ஒன்லி அட் சம் டெஃபினைட் டைம் இன்டர்வல். ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வி கேன் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் மூவ் பை த பஸ் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் அந்த பஸ் வந்து எந்த அளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கிராஃபில் என்ன பண்ண முடியும், பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் வி வாண்ட் டு நோ ஹவு மச் டிஸ்டன்ஸ் த பஸ் ஹேட் ட்ராவல் அட் 8:15 AM. ஸோ நமக்கு கொடுத்துருக்க டேட்டா படி 8:00, 8:30, 9:00, 9:30, 10:00 அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து 8:15 அந்த பஸ் எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம இந்த கிராஃப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ வி மார்க் த பாயிண்ட் கரஸ்பாண்டிங் டு த டைம் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். சப்போஸ் திஸ் பாயிண்ட் இஸ் ஏ. நெக்ஸ்ட் வி ட்ரா எ லைன் பெர்பெண்டிகுலர் டு த எக்ஸ் ஆக்சிஸ் அட் த பாயிண்ட் ஏ. வி தென் மார்க் த பாயிண்ட் டி ஆன் த கிராஃப் அட் விச் திஸ் பெர்பெண்டிகுலர் லைன் இன்டர்செக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 8:15, 8:00 8:30 சென்டரில் தான் 8:15 டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த கிராஃப்க்கு நேராக நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைன் ஒரு லைன் வந்து வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும், அதாவது ஒய் ஆக்சஸ்லேருந்து ஒரு லைனும் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஒரு லைனும் நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது அது இன்டர்செக்ட், அதாவது அது மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் தான் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிகர் 13.14 இருக்குது, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வி ட்ரா எ லைன் த்ரூ த பாயிண்ட் பி டி பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ். திஸ் லைன் இன்டர்செக்ஸ் த ஒய் ஆக்சிஸ் அட் த பாயிண்ட் பி. ஸோ த டிஸ்டன்ஸ் கரஸ்பாண்டிங் டு த பாயிண்ட் பி ஆன் த ஒய் ஆக்சிஸ், ஸோ ஓபி கிவ்ஸ் அஸ் த டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர் பை த பஸ் அட் 8:15. ஸோ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஓ வந்து ஆரிஜின்லேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் 8:15 அந்த பஸ் ட்ராவலான டைம்.
So how much is this distance in kilometer? Can you now help Begley to find the distance moved by the bus at 9:45 a.m.? So இதே மாதிரி நீங்கள் எந்த டைமுக்கு வேணாலும் இந்த ஸோ 9:30 இருக்குது, 10 o'clock கொடுத்துருக்காங்க. 9:45 இந்த பஸ் எந்த எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் கேன் யூ ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பஸ் ஃப்ரம் இட்ஸ் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஸோ இதிலேருந்து நம்ம ஸ்பீடு கூட கால்குலேட் பண்ணலாம். ஸ்பீடோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, எந்த டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஷின் புக் எக்ஸசைஸ் அண்ட் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். So suppose this point is A, next we draw a line perpendicular to the x-axis at point A. We then mark the point T on the graph at which this perpendicular line intersects it. Next we draw a line through the point T parallel to the x-axis. So this intersects the y-axis at the point B. So நம்ம 8:15 அந்த பஸ் எந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத 8:15 எக்ஸாக்சஸில் 8:15 டைம்லேருந்து நம்ம ஒரு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக எதுக்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் நம்ம வரையும் போது அதுக்கு பேரலலாக, அதாவது எக்ஸாக்சிக்ஸுக்கு பேரலலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், அது பி அப்படிங்கிற இடத்துல. அப்போது ஸோ ஏபி அப்படின்னு ரெண்டு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம், இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளி தான் என்னதுன்னா பாயிண்ட் வந்து டி. So the distance corresponding to the point B on the y-axis OB gives us a distance in kilometer covered by the bus at 8:15 a.m. So 8:15 la endalavu and the bus travel aayirukku abingiradhu namakku enga theriyum appadina origin point la irundhu B varaikkum. So OB da and the distance. So 8:15 la adu travel pannakudiya distance vandu OB. So how much is this distance in kilometer? Can you now help Begley to find the distance moved by the bus at 9:45 a.m.? So இதே மாதிரி எந்த டைம்லனாலும் நம்ம அந்த பஸ் எந்த அளவு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ 8:15 நம்ம பார்த்த மாதிரி 9:45 அந்த பஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இதே மாதிரியே நம்ம டூ லைன்ஸ் வரைஞ்சி அதை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்டில் நம்ம பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேன் யூ ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பஸ் ஃப்ரம் இட்ஸ் distance time graph. So நம்ம வந்து ஸ்பீடு கூட அந்த பஸ்ஸோட, ஸோ எந்த டைமில் அந்த பஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தவிர அந்த பஸ்ஸோட ஸ்பீடு கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸ்பீடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஸ்பீட் சிக்கல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், டைம் தெரியும், இதை ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் தான் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடையும் நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் ரைட் பண்ணலாம்.